ரீசென்ட்லி நாசா ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து 12 நகரங்கள் வந்து கடலுக்குள்ள மூழ்கி அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த 12 நகரங்கள் வந்து கடலுக்குள்ள மூழ்குமா, அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாசா அமைப்பு அதாவது நாசா ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் ஒரு 12 நகரங்கள் வந்து கடலுக்குள்ள மூழ்கி வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது, இப்போதான் வந்து கொரோனாவில் வந்து பயங்கரமா மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி நிறைய மக்கள் நம்ம வந்து இழந்திருக்கோம், மிகப்பெரிய இந்தியா ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு, திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதே, இதனால இந்தியா கண்டிப்பாக பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரொம்ப முக்கியமான நியூஸ்னு சொல்லணும். கண்டிப்பாக இதில் வந்து இந்தியா பாதிக்கப்படுமா என்னங்கிறத வந்து இந்த நாசா அமைப்பு வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலநிலைகள் வந்து மாற மாற கண்டிப்பாக வந்து இந்த கடலில் வந்து நீர்மட்டம் அதிகரித்து இந்த கடலோர மாவட்டங்கள் கடலோர நகரங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நகரங்கள் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும், நீருக்குள்ளே மூழ்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறையாவே நம்ம வந்து பார்க்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஊர் வந்து டெவலப் ஆகிறது இருக்கட்டும், இப்படி வந்து எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, காலநிலை மாற்றம் காரணமாக தான் வந்து இந்த பூமியில் இருக்கிற வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அதிகரிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வெப்பநிலை அதிகமாக ஆக ஆக கடல் நீர் மட்டமும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சோட தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா இந்த கடல் நீர் மட்டம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் கேட்டீங்கன்னா, உலகளாவிய ரிசர்ச்ல பார்க்கும்போது இந்த கடல் நீர் மட்டம் சராசரியாக பார்த்தா 3.7 மில்லிமீட்டர் வந்து எவ்ரி இயர்ஸ், அதாவது ஆண்டுக்கு, அதாவது ஒரு ஆண்டுக்குமே இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குன்னு வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. ஸோ நாசா ரிசர்ச் என்ன தான் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாசா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, 2100 நான் சொல்கிற இந்த 12 நகரங்கள் கண்டிப்பாக கடலுக்குள்ளே போகும். அதாவது கடலுக்குள்ளே எவ்வளோ மீட்டருக்கு உள்ளே போகும்னா, 3 மீட்டர் வர கடலுக்குள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க 3 மீட்டருக்குள்ளே போகணும்னா, ஸோ என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காரணம். அதாவது வெப்பநிலை காரணமாக வந்து கடல் நீர் மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி, அதாவது நான் சொல்கிற ஸ்டாட்டிக்ஸ் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு தான் நாங்கள் கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடலுக்குள்ளே இந்த 12 நகரங்கள் மூழ்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து ரிசர்ச்சில் வந்து பகிரங்கமாக ரிப்போர்ட் வெளியில் அறிவிச்சிருக்காங்க. நாசா ரிசர்ச்சில் சொன்னால் இந்த 12 நகரங்கள் அதாவது கடலுக்குள்ளே மூழ்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 12 நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கண்ட்லா அப்படிங்கிற ஒரு ஊர், அதே மாதிரி ஒக்கா, பவுர் நகர், மும்பை, கோவாவில் இருக்கிற மோர்முகாவ், கர்நாடகாவில் இருக்கிற மங்களூர், குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை, நம்ம என்னதான் பாவம் செஞ்ச தெரியல, சென்னைக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி சென்னை, தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, அதே மாதிரி கேரளாவில் கொச்சி, ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 12 நகரங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவில் விசாகப்பட்டினம். ஸோ இந்த 12 நகரங்கள் வந்து கண்டிப்பாகவே வந்து இதே மாதிரி, அதாவது டே டு லைஃப்ல வந்து இந்த மாதிரி புவி வெப்பநிலைகள் காரணமாக கடல் நீர் மட்டம் ஆண்டுக்கு 3.7 மில்லிமீட்டர் இந்த அளவில் வந்து டெவலப் ஆகிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்ததுன்னா கண்டிப்பாக கடலுக்குள்ளே வந்து மூழ்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. நாசா சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது? ஒருவேளை நடக்காமல் போயிட்டா இல்லை ஒருவேளை நடந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு கேள்வி கேட்போம். கண்டிப்பாக வந்து இந்த ரிசர்ச்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த சில வருடங்களில் இருந்தால் ரிசர்ச் எடுப்பாங்க. ஸோ இந்த ரிசர்ச்லாம் டே டு டே லைஃப்பில் செக் பண்ணும் பொழுது இது எந்த அளவுக்கு நார்மல், அதாவது முன்னாடி 5 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்லாம் வச்சு செக் பண்ணும்போது தான் இந்த ரிசர்ச்சை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த விகிதம் வந்து ஒருவேளை மாறுச்சுன்னா இவங்க வந்து இந்த கடல், அதாவது 12 நகரங்கள் பாதிப்புலேருந்து தப்பிக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இதில் வந்து மாற்றம் ஏற்படும். அது எப்படி ஏற்படும்னா, ஸோ இந்த விகிதம் இருக்கு இல்லையா, இந்த 3.7 மில்லிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, காலப்போக்கில் இந்த புவி வெப்பநிலைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி கடல் நீர் மட்டம் அதிகரிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா, ஸோ இந்த பாதிப்பில் இருந்து மாறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச்லாம் அவங்க எப்படி எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போதே இருக்கிற நிலை, அதாவது கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு தான் அவங்க வந்து இந்த ரிசர்ச்சை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் சுச்சுவேஷனை வந்து மாறும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த பாதிப்புகளும் மாறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால், நாம தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் வந்து சுற்றுச்சூழலை வந்து மிகவும் மோசமாக வந்து கையாளுறாங்க. சுற்றுச்சூழலை மதிக்கிறதே கிடையாது, மரம் நடுறது கிடையாது, எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சுற்றுச்சூழலை அழிக்கிறதுல தான் குறிப்பாகவே இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் அழிக்கிறதுக்காக பலவித விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தாலே வந்து நாம் வந்து இந்த இயற்கை பேரிடரில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். ஸோ அது நம்மளோட கடமைன்னு கூட நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு மனிதருமே எடுத்துக்கணும். ஸோ சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், அதுதான் வந்து நமக்குமே சேஃபு, இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுமே வந்து அதை நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்.
சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நாசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச், அதாவது மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ முடியும், அடுத்த கட்ட எங்கெல்லாம் மக்கள்லாம் வந்து உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதர் கிரகத்திலலாம் வந்து, அதாவது செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகத்திலலாம் கூட வந்து அவங்க ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயில் வந்து ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு, மனிதர் வாழ்றதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஸோ மனிதர்கள் இந் பூமி இல்லாமல் வேற ஏதாவது கிரகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல வருடங்களாகவே இந்த ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதில் வந்து எந்த விலங்குகளோ இல்லை வேற ஏதாவது உயிரினங்களோ வாழ்ந்ததா எந்த ஒரு அறிக்கையுமே இல்லை, ஸோ அந்த மாதிரி தடயங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதாவது அமெரிக்கா நாசாவை பொறுத்தவரை ஏதாவது வந்து அடுத்த லைஃப்பை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஸோ மக்கள் இங்கே வாழ முடியலாம் வேற எங்கே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிசர்ச்சில் வந்து அவங்க தெளிவாகவே இருக்காங்க. அதுக்கான முயற்சியிலையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ பார்க்கலாம், இதை வந்து மக்கள் நாமளாக வந்து சுற்றுச்சூழலை ரொம்ப பாதுகாக்கணும். ஸோ இந்த பேரிடர் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து மாறுச்சுன்னா, ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகிற விகிதம் 3.7 மில்லியன் லிட்டர் குறைஞ்சிச்சுன்னா இந்த ஆபத்துலேருந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். ஸோ அவங்க என்னதான் ரிசர்ச் நடத்தினாலும் நாம் வந்து இந்த 12 நகரங்கள் கண்டிப்பாக நீரில் மூழ்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், என்ன சொல்கிறது, சுற்றுச்சூழலை நம்ம எந்த அளவுக்கு மதித்து பாதுகாக்கிறோம், நம்ம எந்த கேர் எடுத்துக்கிறோம் அது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தா இருக்குது. 12 நகரம் கண்டிப்பாக கடலுக்குள்ளே மூழ்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஷூரிட்டி கொடுக்க முடியாது. இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னா மேபி மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இந்த பேரிடரிலிருந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க போகிற விஷயம் கிடையாது. 2100 இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி போச்சுன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான நியூஸில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இத்துடன் உங்களுக்கு விருந்து நடைபெறுது உங்கள் முடிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.